தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரியா ஒரு பாடகி அதே சமயத்துல ஒரு முன்னணி நடிகை நிறைய படங்களை தான் நான் நடிச்சிட்டு இருக்காங்க ஏன் கடைசி ரிலீஸ் ஆன மாஸ்டர் திரைப்படத்துல கூட ஒரு முக்கியமான காட்சியில் அதாவது கிளைமேக்ஸ் காட்சியில் அவங்க பண்ண சண்டை காட்சி பெரிய லெவல்ல பாராட்டை பெற்றது நான் தூரம் சொல்கிறேன்னா ஸ்டார்டிங்ல இவங்க வந்து ஒரு பாடகியாக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகம் கமல் சார் நடிப்புல கௌதம் வாஜ்தமன் இயக்கத்துல வேட்டையாடு விளையாடு திரைப்படம் தான் இவங்களுக்கு முதல் திரைப்படம் அந்த படத்துல தான் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க ஆனா கௌதம் வாஜ்தன் அடுத்து இயக்குன பச்சை கிளி முத்துச்சரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் சரத்கார்க்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல உங்களுக்கு கேரக்டர் வந்து பெருசா இல்லாட்டினாலும் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆண்டியா நடிப்புல பெரிய லெவலில் ஹிட் ஆன திரைப்படங்கள் அப்படின்னா அரண்மனை த்ரீ பிசாசு டூ அப்படின்னு நிறைய படங்கள் சொல்லலாம் மற்ற நடிகைகள் மாதிரியே ஆண்ட்ரியாவும் இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருக்க ஒரு நடிகை கடைக்கு போனாலும் சரி நடிக்க போனாலும் சரி தான் என்ன பண்ணாலும் இன்ஸ்டாகிராம்ல போட்டோ எடுத்து போட்டு விட்ருவாங்க சமீபத்தில் இவங்க போட்ட ஒரு போட்டோ பெரிய லெவலில் வைரல் ஆயிட்டு இருக்கு அது என்னன்னா அவங்க செல்ல நாய்க்குட்டியை முத்தம் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டுருக்காங்க அதுக்கு கேப்ஷனா என்றென்றும் காதல் அப்படின்னு வேற போட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே முத்த மலையா பொழிஞ்சிட்டு அதாவது முத்த எமோஜியை பறக்க விட்டுட்டிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்றேன் ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க